நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சற்று முன்பு டிக்டாக் பிரபலங்களான ஜி பி முத்து, திருச்சி சாதனா, பேபி சூர்யா, சிக்கா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டும் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் வசித்து வருபவர்தான் ஜி பி முத்து. தன்னுடைய சொந்த ஊரிலேயே பழைய கதவு ஜன்னல்களை சரி செய்யும் மரக்கடை வியாபாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு மனைவியும் நான்கு குழந்தைகளும் உள்ள நிலையில் பொழுதுபோக்கிற்காக தினமும் டிக்டாக் வீடியோக்களை பதிவிடுவதை வழக்கமாகவும் வைத்திருந்தார். டிக்டாக்கிற்கு மிகவும் அடிமையானதால் அதனால் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏராளமான பிரச்சனைகளையும் சந்தித்தார். தற்கொலை முயற்சிக்கு பின்பு சிறிது காலம் இணையதளத்திலிருந்து இடைவெளி விட்டு இருந்தார். ஏராளமானவரின் கேலி கிண்டலுக்கு உண்டான ஜி பி முத்து தன்னுடைய இயல்பான பேச்சால் ரசிகர்களின் மனதையும் கவர்ந்து இரண்டிற்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் மூலம் வீடியோக்களை வெளியிட்டு தற்போது பெரிய அளவில் பிரபலமாகவும் உள்ளார். தனக்கு வரும் கடிதாசிகளை ஜாலியான தோணியில் படிக்கும் இவர் தன்னை அசிங்கமாக பேசுபவர்களை நெல்லை தமிழில் வசைப்பாடவும் செய்வார். இவரின் தமிழ் ஸ்லாங் தான் இணையதளத்தில் மீம்ஸ்களுக்கும் ட்ரோல் செய்யவும் தற்போது கிரியேட்டர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ரசிகர்கள் பலரும் இவரை தலைவர் என்று அழைப்பார்கள். இந்நிலையில் தான் ஜி பி முத்து பேசிய பேச்சுகள் தான் தற்போது அவருக்கு விளைவாகவே வந்துள்ளது. ஆபாசமாக பேசும் யூடியூபர்களை காவல்துறை தொடர்ந்து கைது செய்து வரும் நிலையில் இவர் மீதும் தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் உள்ளது. கீழக்கரையில் எம் எம் கே மொய்தீன் என்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், சமீப காலமாகவே வலைதளங்களில் ஆபாசமான வீடியோ பதிவுகள் அதிக அளவில் வலம் வருகிறது. தற்போது ஊரடங்கு காரணமாக பள்ளி கல்லூரிகள் திறக்காததால் மாணவர்கள் கல்வி கற்பதற்காக இணையதளத்தில் அதிக நேரம் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை பயன்படுத்திய ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அப்பாவி மாணவர்களை வழிகெடுத்து அவர்களை ஆபாசமான வலைதளங்களுக்கு அடிமையாக்கி பணம் சம்பாதிக்கும் நோக்கில் சிலர் ஜி பி முத்து, திருச்சி சாதனா, பேபி சூர்யா, சிக்கந்தர் மேலும் பலர் ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையில் பல்வேறு வீடியோக்களையும் பதிவேற்றம் செய்தும் உள்ளனர். ஆபாசமான பாவனைகள் இந்த வீடியோக்களை லட்சக்கணக்கானோர் காண்கிறார்கள். இவர்களின் உடல் பாவனைகளும் பேச்சுகளும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் மற்றும் சமூக சீரழிவை ஏற்படுத்தும். குறிப்பாக இதை காணும் சிறுவ சிறுமிகளின் மனதை பாதிப்படைய செய்யும் வகையில் ஆபாசமான பதிவுகளும் உள்ளது. இணைய சமுதாயத்தை பாதிக்கும் இத்தகைய இணையதளங்களை கண்டறிந்து அவற்றை தடை செய்ய வேண்டும். மாணவர்கள் மத்தியில் விஷத்தை பரப்பக்கூடிய கொடிய உள்ளம் கொண்ட ஆபாச பேர்வழிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இது போன்ற பதிவுகள் மேலும் தொடராமல் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாரானது முதல்வரின் தனி பிரிவிற்கும் தற்போது அனுப்பப்பட்டுள்ளதால் ஜி பி முத்து, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, திருச்சி சாதனா ஆகிய நால்வரும் தற்போது சிக்கலில் மாற்றியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.